Hi friends, in this video, ஒரு WhatsApp chat password எப்படி செட் பண்றதுன்னு பாப்போம். For example, இந்த கான்டாக்ட் ஓபன் செய்யலாம். ஓபன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கான்டாக்ட் ஓபன் செய்யலாம். ஓபன் ஆகாது. பாஸ்வேர்ட் என்டர் செய்தா மட்டும் தான் ஓபன் ஆகும். Friends, இது மாதிரி particular WhatsApp கான்டாக்ட் செலக்ட் செய்து நமக்கு விருப்பமான பாஸ்வேர்ட் செட் பண்ண முடியும். இதனால என்ன யூசர்னு எல்லாருக்குமே தெரியும். Friends, இந்த பாஸ்வேர்டை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன request. இதுவரைக்கும் TamilBoss சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், Play Store ஓபன் செய்து சர்ச் பார்ல சிம்பிளா டைப் செய்யலாம் Chat Locker. நெக்ஸ்ட் Chat Locker இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்து ஓபன் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜ்ல கீழே இருக்கிற ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். Next, finish. Okay, friends, இப்போ start option-ஐ click செய்யலாம். Friends, ஒரு new page open ஆயிடுச்சு. இந்த பேஜ்ல இரண்டு permission-ஐ enable செய்ய வேண்டியிருக்கும். So, one by one-ஆ enable செய்யலாம். First, enable accessibility. இந்த option-ஐ enable செய்யலாம். Next, got it. இந்த option-ஐ click செய்யலாம். Friends, ஒரு new page open ஆயிடுச்சு. இந்த பேஜ்ல டவுன்லோடட் சர்வீஸுக்கு கீழே இரண்டு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. இதுல செகண்ட் ஆப்ஷன் Chat Log for WhatsApp இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் யூஸ் Chat Log for WhatsApp இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யலாம். நெக்ஸ்ட் அலோ இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷனை எனேபிள் செய்யலாம். அலோ. ஃப்ரெண்ட்ஸ், இரண்டு ஆப்ஷனுமே எனேபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். Create new pin. Friends, நமக்கு விருப்பமான 4-digit pin create செய்ய முடியும். For example, நான் 4-digit pin create செய்கிறேன். Confirm new pin. Friends, same அதே பின்னை enter செய்து confirm பண்ணலாம். Friends, ஒரு new page open ஆயிடுச்சு. இந்த பேஜ்ல கீழே ஒரு plus button show ஆகுது பாருங்க. One time click செய்யலாம். Friends, எந்த WhatsApp contactக்கு chat log போடணுமோ அந்த WhatsApp contactை select செய்யலாம். For example, இந்த WhatsApp contact நான் செலக்ட் செய்கிறேன். ஓகே, செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வாட்ஸ்அப் கான்டாக்டையும் செலக்ட் செய்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். கீழே இருக்கிற ப்ளஸ் பட்டனை ஒன் டைம் கிளிக் செய்யலாம். ஓகே, இந்த வாட்ஸ்அப் கான்டாக்டை நான் செலக்ட் செய்கிறேன். ஓகே, செலக்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்பை ஒன் டைம் செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாஸ்வேர்ட் செட் செய்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் இதுதான். ஒன் டைம் செக் பண்ணலாம். பாஸ்வேர்ட் என்டர் செய்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நமக்கு விருப்பமான இம்பார்ட்டண்ட் வாட்ஸ்அப் கான்டாக்டை செலக்ட் செய்து Chat Log போட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் நண்பர் யாருக்காவது 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.